காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் நீதிமன்ற வளாகம் வெளியே வந்த வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாநில அரசு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் வழக்கறிஞர்கள் போராட்டம் தீவிரமடையும் என்று வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதே போல ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம், எக்மோர் நீதிமன்றம், சைதாப்பட்டு நீதிமன்றங்களை எல்லாம் புறக்கணித்து பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாநில அரசும் மத்திய அரசும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மாணவர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகையான போராட்ட வடிவங்களை கையில் எடுத்து காவிரி நதிநீரில் தங்களுக்குள்ள உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மத்திய அரசு பாராமுகம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி வழக்கறிஞர்களின் போராட்டம் காரணமாக நீதிமன்ற பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை உடனடியாக அமல்படுத்த கோரியும் காவிரி நீர் கேட்டு இன்றைய தினம் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் நீதிமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். இப்போராட்டத்தினால் புதுச்சேரியில் உள்ள 13 நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.